ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உங்களுக்கு இசைஞான இளையராஜாவை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்னு ஒரு படத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படம், அருமையான திரைப்படம், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரைக்கு வந்த படம். அந்த படத்தினுடைய இயக்குநர்கள் இரட்டை இயக்குநர்கள் பாரதி வாசுனா பாரதி சந்தான பாரதி. இப்போ சந்தான பாரதி இருக்கார்ல, படங்கள்லாம் டைரக்ட் பண்ணி கமல்ஹாசனுடைய பல படங்கள்லாம் டைரக்ட் பண்ணார்ல, அதுபோல் படங்கள்லாம் நடிச்சிருக்கார்ல அந்த சந்தான பாரதி. பி வாசு, மிகப்பெரிய இயக்குநரான பி வாசு இருக்கார்ல இவர். ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து தனித்தனியாக படம் பண்ணல, பின்னாடி வந்து தனித்தனியாக சந்தன பாரதி தனியாக டைரக்ட் பண்ணார், பி வாசு தனியாக டைரக்ட் பண்ணார் பின்னாடி படங்கள். ஆரம்பத்தில் வந்து இரட்டை இயக்குநர்களாக பாரதி வாசு அப்படின்ற பேரில் இவங்க ரெண்டு பேருமே வந்து இயக்குனர் ஸ்ரீதர் சிபி ஸ்ரீதர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்களாக வேலை பார்த்தவங்க, உதவி இயக்குநராக ஸ்ரீதர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணவங்க. இண்டிவிஜுவலாக தனியாக பிரிஞ்சு வந்து படத்தை இயக்க வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு இரட்டை இயக்குநர்களாக, இப்போ கிருஷ்ணன் பஞ்சு இப்படிலாம் இரட்டை இயக்குனர் இருக்காங்களே, அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பாரதி வாசு அப்படின்ற பேரில் வந்து அவங்க டைரக்ட் பண்ண முத படம் பன்னீர் புஷ்பங்கள். அருமையான திரைப்படம், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், ஊட்டி பேக்ரவுண்டு கதை, ஊட்டி பேக்ரவுண்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து அருமையான இதில் வந்து சுரேஷ் சொல்லிட்டு பின்னாடி இந்த பூக்களை பறிக்காதீர்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் கதாநாயகன் நடித்தார்ல, அவருக்கு அதான் முத படம் அந்த பையன் வந்து. அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த ஏஜ் ஒரு டீனேஜ் பாய் அது பள்ளிக்கூடத்தில் படித்து இப்போ +1 +2 படிக்கிறோம்ல, அந்த பேட்டன் அந்த பேட்டனில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட்டில் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூட மாணவன். அதை வந்து அந்த சுரேஷ் சாந்தி கிருஷ்ணான்றது சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர்கார்ல அவருடைய சிஸ்டர், அவருடைய தங்கச்சி, அதில் வந்து கதாநாயகி. இவங்க ரெண்டு பேரும் கதாநாயகன் கதாநாயகி படத்தில் ரெண்டு பேருக்குமே அதான் முத படம். அறிமுகம், பிரதாப் போத்தன் வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், அது பியூட்டிஃபுல் கேரக்டர். அது இப்போ கதைப்படி என்ன, இப்போ கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் ஸ்கூல் பசங்க, அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க, அடாலசன்ட் லவ் தான், அப்படியே அந்த வயசுக்கே உரிய இம்மச்சூடு காதல், அப்படியே காதலிக்கிறாங்க. அது பிறகு அப்படியே நம்ம வந்து ஊட்டி விட்டு கிளம்பி போய் எங்கே போய் வாழ்ந்துடலாம், குடும்ப வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஞ்ச் அந்த மலை ரயில்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மலை ரயிலில் ஏறி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அப்படியே அங்கேருந்து ஊட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி கிளம்பி வருவாங்க. அந்த ட்ரெயின்லேயே வந்து ட்ராவல் பண்ணி வருவார் பிரதாப் போத்தன், அவங்க பள்ளிக்கூட ஆசிரியர். அவர் இவங்களை பார்த்துருவார், பார்த்த உடனே இந்த பசங்க எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்ற விஷயம் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அவங்களை வந்து அட்வைஸ் பண்ணி அது வந்து இப்படிலாம் இது பண்ணக்கூடாது, நீ வந்து இப்போ கொஞ்சம் மேலே பணத்தை எழுக்கணத்தை எடுத்துகிட்டு அப்படி இப்படின்ற வருவ, இந்த பொண்ணு என்னத்தையோ வந்து கம்மலோ செயினோ என்னத்தையோ ஒன்று போட்டிருப்பா, இதை கூப்பிட்டு போயிட்டு உன் கையில் இருக்க காசை வந்து அப்படி செலவாயிரும், இந்த பிறகு இந்த பொண்ணுடைய நகை இதெல்லாம் வச்சு அடமானம் வச்சு அப்படி விற்று வித்துன்னு போட்டு அதுவும் கழிச்சு, அதுக்கு பிறகு இந்த பொண்ணு என்ன பண்ணுவ, நீ வயசு என்ன, நீ என்ன வேலை பார்ப்ப, இந்த பொண்ணை இப்படி காப்பாற்றுவ, அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, யோசிப்பார். அதனால் வந்து இதல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குது. படிக்கிற வயசில் படிக்கணும், வேலை பார்க்குற வயசில் வேலை பார்க்கணும், கல்யாணம் பண்ணிக்கிற வயசில் கல்யாணம் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை நடத்துகிறதுல குடும்ப வாழ்க்கை நடத்தணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வயசு இருக்குது. அதற்கு இது உள்ள வயது, இப்போ வந்து படிக்கிற வயசு, அதனால் வந்து இந்த காரியம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள வந்து மறுபடியும் கொண்டு வந்து அவங்க பெற்றோர்கிட்டே வந்து ஒப்படைச்சு இந்த பசங்க வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க, நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து உங்கள் சத்தியம் பண்ணி இது பண்ணி கொடுங்க, இவங்களை வந்து பசங்களை வந்து எதிர்காலத்தில் இந்த பசங்க படித்து கிடிச்சு கல்லூரிகள் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு குறிப்பிட்ட கல்யாணம் பண்ணக்கூடிய வயது அப்படின்னு வர்ற டைமில் இவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எதிர்காலத்தில் சேர்த்து வைக்கிறோம், எனக்கு அந்த சத்தியம் கொடுத்தா உங்கள்கிட்ட வந்து இந்த பசங்களை வந்து உங்கள்கிட்டயே நான் இந்த ரெண்டு பசங்களை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வச்சு பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸ். அருமையான படம், ஒரு கவிதை மாதிரி படத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக், இதில் மேட்ரு இசைஞானி இளையராஜா மேட்ரு அப்படின்றத வந்து அந்த படத்தினுடைய கதை வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்த ஒரு நல்ல கதை அப்படி மனசுக்குள்ளே படணுன்றக்காக அந்த படத்தினுடைய கதையை சொன்னேன். இதில் மேட்டர் என்னென்னா இளையராஜா வந்து அந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார், அருமையான சாங்ஸ் அந்த படத்தில் ரீரிகார்டிங் சாங்ஸ்லாம் ரொம்ப ஏவனாக பண்ணியிருப்பார். அது அப்படி பண்ணும்போது அதில் வந்து சம்பளம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா இளையராஜா வந்து இப்போ குடிக்கட்டி பறந்துகிட்டு இருந்த நேரம், அவருக்கு வந்து சம்பளம் அப்படின்போது சம்பளம்ன்ற மாதிரி எதுவும் இளையராஜா வந்து இது பண்ணிக்கிறல, அதாவது சாங்ஸ் பண்ணி கொடுப்பார், அப்படி அந்த சாங்குக்கு என்ன செலவோ அந்த இதை வந்து செலவு, அந்த ரெக்கார்டிங் எக்ஸ்பென்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸுக்கு கொடுக்குறது, பாடகர்களுக்கு கொடுக்குறது, பாட்டு எழுதுறதுக்கு கொடுக்குறது, அப்படி இப்படின்ற அந்த அமௌண்ட்டை மட்டும் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட வந்து வாங்குவார், அப்படியே இதாயிரும். இவருக்குன்னு ரெமுனரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அப்படியே வாங்கலை. ஒவ்வொரு இடமே பாரதி வாசு பி வாசு போய் அவர்கிட்ட கேட்பார், சார் இதுமாரி இது இருக்கோ உங்கள் சம்பளம் ரெமுனரேஷன் எப்படி சார், உங்கள் சம்பளம் எவ்வளவு, இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏன் மியூசிக் என்னும் போது சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ரீரெக்கார்டிங் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு மியூசிக் டைரக்டருக்குன்னு ஒரு சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல,
அது எவ்வளவு சார்னு சொல்லிட்டு பி.வாசு அப்பப்போ போய் இளையராஜாட்ட போய் கேட்பாரான். இளையராஜா நான் சொல்கிறேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாரான், எதுன்னு சொல்லாமலே. அது பிறகு அந்த சாங்ஸ்லாம் பண்ணியாச்சு அந்த சாங்கை பிக்சரைஸும் பண்ணிட்டாங்க. அது பிறகு படம்லாம் முடிஞ்சு ரீ ரிகார்டிங்கும் பின்னணி இசையும் ராஜா பண்ணிட்டார். பின்னணி இசையும் அந்த எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணி படமும் முடிஞ்சு போய் ஃபஸ்ட் காப்பியும் வந்துருச்சு. இப்போ பி.வாசு மறுபடி போய் இளையராஜாட்ட போய் கேட்குறாரு, சார் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் சம்பளம் ஏற்றுன்னு சொல்லவே இல்லையே சார், அது என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போய் கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து சம்பளம் இல்லை, ஃப்ரீ அப்படின்றார். அதை இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காரு. பெரிய யோசிச்சு பாருங்கள், அதாவது சந்தன பாரதியும் வாசும் வந்து முத முதல்ல டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவர் இளையராஜாவுக்கு நல்ல பழக்கம். அவங்க ரெண்டு பேருமே, சந்தன பாரதி நல்ல பழக்கம், அவன் வாசும் நல்ல பழக்கம், ரெண்டு பேருமே ஸ்ரீதர் சார்ட்டை வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவருக்கு நல்ல பழக்கம். இளமை கொஞ்சம் எடுக்கிறது இதெல்லாம் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்போவே நல்ல பழக்கம், இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் அவர் நல்லா பார்த்துருக்காரு. முத முதல்ல படம் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது அவங்ககிட்ட வந்து அதில் வந்து படம் ரெமுனரேஷன் சொல்லிட்டு நமக்கு எதுவும் பேமெண்ட் வாங்க வேண்டாம், அப்படியே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணமே வாங்காமல் யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு படமே இலவசமாக வந்து ஒரு படத்தை வந்து மியூசிக்கு டைரக்ஷனுக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணதுக்கு சம்பளமே வாங்காமல் அப்படியே வந்து ராஜா வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்றத இப்போ நினச்சி பார்க்கும்போது, இப்போ பி.வாசு வந்து உண்மையாகவே இதை வந்து சொல்லும்போது நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இப்படியெல்லாம் நடக்குமா? அதை பேமெண்ட்டை வந்து குறைச்சின்றது வேறு விஷயம், வெளியே வாங்குற இடத்த விட எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடு, பாதி அமௌண்ட்டை வாங்கிக்கோ, இல்லாட்டி உங்களுக்கு வாங்கிக்கிறேன், இல்லாட்டி கொஞ்சம் கூட குறைச்சி நான் வாங்கிக்கிறேன், கம்மியாக வாங்கிக்கிறேன் அப்படி இப்படின்றது விஷயம். எனக்கு பணமே வேண்டான்னு, நோ மணி, உங்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து பண்ணியிருக்கேன் உனக்கு, அப்படி ஃப்ரீன்னு நினச்சிக்கோ, ஃப்ரீ இஸ் மை ரெமுனரேஷன் அப்படின்னு ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான். இதை பி.வாசு வந்து பல ஆண்டுகளுக்கெல்லாம் பிறகு, காலங்கள் கடந்து ஓடி போச்சு, ஓடி போய் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இளையராஜாட்ட அப்படியே பி.வாசு போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது இளையராஜாட்ட சொன்னாராம், சார் இது மாதிரி பன்னீர் புஷ்பங்கள் வந்து முதல்ல படம் பண்ணோம், அந்த படத்துக்கு நான் வந்து எப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து இது மாதிரி சம்பளம் என்னன்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. பின்னாடி ரீ ரிகார்டிங்லாம் பண்ணும்போது ரீ ரிகார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கேட்டேன் உங்ககிட்ட, சம்பளம் எவ்வளோ சார் நீங்கள் சொல்லவே இல்லையா சார், இதுவரை உங்களுக்கு ஒரு 10 பைசா கூட நாங்கள் காசு கொடுக்கவே இல்லையே, உங்களுக்குன்னு நாங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு பிறகு வந்து ரீ ரிகார்டிங் பண்ணி ஃபஸ்ட் காப்பியும் எடுத்தாச்சு படம், அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து கேட்டேன், அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க இல்லை எனக்கு சம்பளமே இல்லை ஃப்ரீ, அதுதான் என்னுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக அந்த படத்தை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பி.வாசு வந்து ராஜாட்ட போய் சொன்னாரான். சொல்லும்போது ராஜாவுக்கு அந்த மேட்டர் ஞாபகத்தில் இல்லையா, அதுதான் அதோட பெரிய விஷயம். ராஜா சொன்னாரா, அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படியா அப்படின்னாரான். இதை வந்து பி.வாசு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, சே இப்படியெல்லாம் கூட இருக்குமா, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா அப்படின்போது, இதை கேள்விப்படும்போது உண்மையாகவே இளையராஜாவினுடைய இசை திறமை அப்படின்றது இருக்குல்ல, அதை பார்த்து நமக்கு அவர் மேலே பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய மரியாதை, மதிப்பு இதெல்லாம் உண்டாகும். ஆனால் இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்ட பிறகு இளையராஜா மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இன்னும் பல மடங்கு கூடின அப்படின்றது தான் உண்மை.